ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் கிராஃப்ட் சேனல். என் சேனல் இருக்கும் லைக் பண்ண, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, கொடுக்க பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய ஃபியூச்சர் பீட்ஸ் உங்களுக்கு கொண்டே கொண்டு வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபன்ட்லேயே டிஐஒய் ஃபன்ட்லேயே வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன், நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? அடுத்த திங்ஸ் பார்க்கலாமா? நான் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்துட்டு ஒன் ஷாம்பு, அண்ட் தென் வந்துட்டு சால்ட் எடுத்திருக்கேன், அண்ட் வந்துட்டு வாட்டர் எடுத்திருக்கேன், அண்ட் வந்துட்டு கலர்ஸ். நான் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பவுல் எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு பாருங்கள், இது வந்துட்டு பிளாக் கலர் பவுல், இது ஒயிட் கலர் பவுல். இந்த ஒயிட் பவுலில் தான் இன்னைக்கு நான் மேக் பண்ணி வைக்க போகிறேன், ஓகேவா? இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டூ பாக்ஸ் எடுத்திருக்கேன், ஒன்று வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி இது வந்து பிளாக் கலர், இது ஒயிட் கலர், ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஃபெவிகால் பாட்டில்னு நினச்சிக்காதீங்க. இது வந்துட்டு பார்க்க கேம்லினோட கம் டப்பா மாதிரியே இருக்கும். ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் உள்ளே ஊற்றி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு விம் ஜெல், ஓகேவா? விம் ஜெல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா செய்யறது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடில் நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன் கப் அளவுக்கு எடுத்தீங்கன்னா வந்துட்டு கலர் இருக்குதோ, நீங்கள் வந்துட்டு டூ டம்ளர்ஸாக எடுத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய கிளேஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும், ஃபெவிகம்மு சால்ட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா ஸ்லைம் டெக்ஸ்சரெலாம் ஒரு மாதிரி வரும். ஆனால் வந்துட்டு இது விம் ஜெல், ஓகேவா? வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம விம் ஜெல் ஊற்றிக்கலாம். இது கம் இல்லை, உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஃபன் கிளேக்கு சாஃப்டான டெக்ஸ்சர்லாம் நான் போட்டிருக்கேன். இது கம் ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லிட்டில் டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஏன் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ரொம்ப நாள் நீண்டு இருக்கணும், ரொம்ப நாள் நமக்கு ஃபன் கிளே வந்துட்டு இருக்கணும். அதனால தான் வந்துட்டு நம்ம இப்போ ஆட் பண்ணணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு திக் ஸ்லைம்னா வந்துட்டு ஒரு இப்போ வந்துட்டு ஃபெவிகம்மையும் சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன டெக்ஸ்சர் வரும்னு தெரியும். ஆனால் வந்துட்டு சால்ட்டு விம் ஜெல் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த டெக்ஸ்சரில் வந்துட்டு இப்படி வந்துட்டு விம் ஜெல் இருக்காது, ஓகேவா? இந்த டெக்ஸ்சரில் கம் இருக்காது. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த சால்ட்டும் விம் ஜெல்லும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது இது வந்துட்டு ஷாம்பு. நம்ம என்ன ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் கிளியர் வந்துட்டு கிளீனிங் ப்ளஷ் இது நான் எடுத்திருக்கேன். இந்த ஷாம்பு இப்போ நம்ம இந்த ஷாம்பு வந்துட்டு ஒரு ஆஃப் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஷாம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா ஸ்டோர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஷாம்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஷாம்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடி விம் ஜெல் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூடி விம் ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஃப்ளஃபி ஆட்டை வரணும். நமக்கு அப்போ தான் நல்லா ஃப்ளஃபி ஆட்டை வரும். நீங்கள் ஷாம்பு கூட அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஷாம்பு இதுக்கு கண்டிப்பாக நிறையா யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ஷாம்பு யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ நேரம் வரும். நீங்கள் விம் ஜெல் ஆட் பண்ணிங்கன்னா மஸ்ட் பெட்டர் லிட்டில் பெட், ஓகேவா? இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணுற டெக்ஸ்சர் கொண்டு வந்துட்டேன். நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சமயத்தில் இப்போ நம்ம பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான்
வந்துட்டு இந்த சமயத்தில் நான் என்ன கலர் ஆட் பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து நம்ம வந்துட்டு கைனெடிக் சேண்ட் வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், அதை நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணேன். இந்த பாட்டி வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான காமன் ஷேஸ் கலர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன பிராண்ட் என்ன பிராண்டுக்கு பெயிண்ட் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டிங்கன்னா அக்லி கலர்ஸ் இல்லை ஒயிட் கலர் வந்துட்டு டூ ட்ரா, ஒயிட் கலர் ஒன் ட்ராப் விட்டுக்கோங்க, ரெட் கலர் ஒன் ட்ராப் விட்டுக்கலாம். எல்லா அக்ரிலிக் பேண்டு தான் என்கிட்டலாம் இருக்கும். ரெட் கலர் ஒன் ட்ராப், இந்த ஒன் ட்ராப் விட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொஞ்சம் விட்டுக்கலாம், ப்ளூ கலர் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ப்ளூ கலரும் விட்டுட்டேன். இப்போ நம்ம நல்லா வெல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் என்ன கலர் வரும்னு, இட்ஸ் அ பர்பிள் கலர். உங்களுக்கு கேமராவில் பார்க்க என்ன கலர் இருக்கும்னு தெரியல எனக்கு, ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது எனக்கு பர்பிள் கலரில் கலர் இருக்கு. ஓகேவா, இன்னும் கொஞ்சம் கூட நான் ஒயிட் அண்ட் ரெட் விடலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ ஒயிட் இருக்குது, எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டெக்ஸ்சர். ஒயிட் வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். அங்கே பைக் சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெளியில் உட்காந்தா வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒயிட் பெயிண்ட் ஆட் பண்ணியாச்சு, ரெட் பெயிண்ட் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அதுதான் வந்துட்டு கரெக்டான காமன் கலரில் வருமானு பார்க்கலாம். ஒரு பர்பிள் கலரில் வந்துட்டு நான் கொண்டு வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆ வா, ரெண்டுத்தையும் நல்லா காமன் ஷேட்ஸாக மிக்ஸ் பண்ணதில் சூப்பர்வான வாவ் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு பர்பிள் கலர் வந்துருச்சு. நீங்கள் அக்ரிலி கலர்ஸ் வாங்கி நீங்கள் 6 கலர்ஸ் தான் அதில் வாங்கினீங்கன்னா, இந்த மாதிரி காமன் ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர்வான காமன் ஷேட்ஸ் அண்ட் திக்னஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு லிக்விட், இப்போ நம்ம கடைசியாக லாஸ்ட் லிக்விட் ஆட் பண்ணிக்கலாம். விம் ஜெல்லு அண்ட் ஷாம்பு சால்ட்டு அதுதான் வந்துட்டு சாலிட் திங்ஸ். இப்போ நம்ம வாட்டர் வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றிக்கிறேன். எவ்வளோ மெஷர்மெண்ட்லாம் ஊற்றிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, இந்த வாட்டர் போதாது, இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். வாட்டரை நான் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த மிக்ஸ்டர் ரெண்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த மிக்ஸ்டர் கரெக்டாக ரெடியாக இருக்குது நமக்கு. இதுதான் வந்துட்டு நல்ல திக்கான டெக்ஸ்சரு. நம்ம பபுள் சொல்யூஷன் இருக்கும்ல, அந்த பபுள் சொல்யூஷன் மேக் பண்ண அந்த மாதிரி டெக்ஸ்சர் அது. பபுள் சொல்யூஷன் நம்ம பண்ணியிருந்தோம்ல, அதே கலர் அட்டை தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது பபுள் சொல்யூஷன் இல்லை, இது வந்துட்டு ஜஸ்ட் இப்போ நம்ம மேக் பண்ண சொல்யூஷன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன், வீட் ஃப்ளார். இந்த மாவுக்கு இந்த மிக்ஸ்டருக்கு தேவையான அளவுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், 3 டீஸ்பூன். இப்போதைக்கு நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியில் பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் வரலன்னாலும் அந்த கிளே ரெடியானதுக்கு அப்புறமா அதில் அந்த கிளே ரெடி ஆயிரும்ல, அந்த அப்போ சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா அந்த பர்பிள் நான் பண்ணேன்ல அந்த மாதிரி கலர் கூட கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை விட்டுக்கலாம். அப்போ வந்து கூட உங்களுக்கு சூப்பராக வயசில் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்லைம்னே வருது, ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி ஸ்லைம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு
ஏதாச்சும் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது க்ளேவு, அதனால பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு உங்களுக்காக தான், ஓகேவா, அதனால தான் வந்துட்டு நான் நிறையா போடுறேன். வந்துட்டு அந்த ஆட்டா, நீங்கள் ஆட்டா குடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வீட்டிலே அரைப்பாங்க இல்லையா, வீட்டிலே வந்துட்டு காய போட்டு அரைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வீட்டில் ஏதோ இப்போ காய வச்சு அரைச்சி அப்படியே கடையிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு குடி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக கடையில் விற்கிற மாவு ஆட்டா, சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா, அந்த மாதிரி கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துருக்குது பாருங்க, ஒரு கேக் பேட்டர் ஆட்டம் இருக்குது, ஒரு கேக் பேட்டர் ஆட்டம் இருக்குது. இந்த சமயத்தில் இப்போ நம்ம கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட்டம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் ஆட்டா தான் யூஸ் பண்ணுறேன், கடையில் வாங்குகிற ஆட்டா தான் இது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒரு ஃபுல் டீஸ்பூன் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு. இப்போ நான் தொட்டு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு இப்படி கையில் வலிச்சு எடுத்துக்கணும். இப்போ வலிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ அந்த ஸ்பூன் எடுத்து ஓரமாக வச்சுங்க. இப்போ நான் இன்னும் 1 டீஸ்பூன் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். 5 மினிட்ஸ் நான் அப்படியே ஊற வச்சிட்டேன், நல்லா காஞ்சிடுச்சு. லைட்டாக காயும்போது ஒரு டெக்ஸ்சர் ஆட்டை வரும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட்டா நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆட்டாவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நான் ஷூட் பண்ணுறது ஈவினிங்கில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் ஒரு 5 o'clock 4 o'clock இருக்கும். பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப சாஃப்டான க்ளேவாக தான் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த கலர் வந்துட்டு நமக்கு பார்க்க ரியாக்டிங்காக இருக்காது, அந்த கலரே வந்திருக்காது. கடைசி நான் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா சாஃப்டாக வரும். கொஞ்சம் இந்த கையில் எடுத்து கொஞ்சம் நான் மாவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு நான் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அந்த சாஃப்ட் க்ளே அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு அப்படியே தெரியும். ஃபுல்லாக பவுல் ஃபுல்லாக ஒட்டாமல் வரணும். ஃபுல்லாக அந்த பவுல் எல்லாம் ஒட்டாமல் வர இருக்கு நான் பிசைஞ்சுக்கிறேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பரான க்ளே வந்துட்டு நான் மேக் பண்ணிட்டேன். இந்த க்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனாலும் வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சாஃப்டான க்ளே வந்துட்டு பண்ணிட்டோம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இது வந்துட்டு நான் ஹேண்ட் வாஷ் பண்ண அப்படியே பிசைஞ்சதோடு உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த க்ளேயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் இந்த க்ளேவை பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த க்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த க்ளே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்தது வந்துட்டு கோதுமை மாவு வச்சு இன்னொரு ரெசிபி வரும், நாளைக்கோ இல்லை எப்போயோ வரும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போட்ட ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் அப்படியே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த க்ளே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரியலாக நான் சொல்கிறேன், அப்படி சாஃப்டாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தான் சொல்வேன். நம்ம நிறைய ஷேப்ஸில் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் ஆட்டம் நான் பிடிச்சிக்கிறேன். ஒரு பால் ஆட்டம் நான் பிடிச்சிட்டு
தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம பிடிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் உங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ஃபியூச்சர் பிட்ஸ் உங்களுக்கு பண்ணுங்கள். பாய்.